या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः। राजा वयस्य स्वप्नोनु मायानु मतिभ्रमोनु क्लिष्टं नु तावत् फलमेव पुण्यम् असन्निवृत्त्यै तदतीतमेव एते मनोरथा नाम तटप्रपाताः। மனோரதம்ங்கிறது வந்து அப்படியே ஒன்றும் இல்லாதபடிக்கு இட் இஸ் ஜஸ்ட் கிரம்பிளிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஏன்னா இது வந்து ஸ்வப்னமா மாயையா, நான் அவளை பார்த்ததெல்லாம் வந்து எனக்கு என்னமோ ஒரு இல்யூஷன் மாதிரி போயிடுது. சகுந்தலாவை பார்த்தது எங்கேயோ இட் இஸ் இந்த டிஸ்டன்ட் பாஸ்ட் மாதிரியும், அது என்னமோ ட்ரீமா என்ன ஏதுன்னு எனக்கு சொல்ல முடியாதபடிக்கு இருக்குது அப்படின்னு ராஜா சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை, உனக்கு கையில் வந்து அங்குலியகம் இருக்கோ இல்லையோ அது ப்ரூஃப் தானே அப்படின்னு விதூஷகன் ஆரம்பிக்கிறார். விதூஷகா மா ஏவம் நனு அங்குலியகமேவ நிதர்சனம் அவசியம் பாவி அச்சிந்தனீய சமாகமாக பவதி இதி அவசியம் பாவிய சிந்தனீயாக இருக்கணும். ஏன்னா இல்ல அவசியம் பாவி அச்சிந்தனீயா, அச்சிந்தனீயா யோசிக்க முடியாதபடிக்கு ஒரு ஒரு சமாகமம்ங்கிறது நடந்தது. சி மாயேவம் இல்ல, நீ வந்து சொப்னமா மாயையான யோசிக்காத, அங்குலியகமேவ நிதர்சனம் இந்த கையில இருக்கக்கூடிய உன்னுடைய அங்குலியகம் இருக்கே அந்த இதுல இருந்து கிடைச்சது, இந்த மீனுடைய வாயிலிருந்து வயத்துல இருந்து கிடைச்சது, அதுதான் உனக்கு நிதர்சனம், அது ப்ரூஃப் உனக்கு என்ன அவசியம் பாவி டெஃபினட்டா நடந்தது எது அச்சிந்தனீயா சமாகமஹா பவதி. அந்த அச்சிந்தனீய யோசிக்க முடியாத ஒரு ஏதோ ஒரு விதத்துல உனக்கு ஒரு சமாகமம்ங்கிறது ஏற்பட போறது, இட் வில் டேக் பிளேஸ் அப்படிங்கிறது இந்த டிஸ்கவரி ஆஃப் திஸ் ரிங்கே உனக்கு வந்து தெரியுது. எதுக்காக அது சொல்றான்னா, பல விதத்துல வந்து சகுந்தலாவை பத்தியே தெரியாத இருந்த சமயத்துல ஏதோ இந்த ஒரு ஒரு அவளுடைய கையிலேருந்து அது நழுவி அது ஒரு மீன் வாய்க்கு போய் அந்த மீனை நறுக்கறச்சே ஒருத்தன் வந்து அதை விற்கணும்னு நினச்சி அதை விற்கறச்சே அதை ஒருத்தன் கண்டுபிடிச்சி அந்த ராஜசியாலனும் எவனோ ஒருத்தன் சரி இதை நம்ம எடுத்துட்டுருலாமேன்னுட்டு உருக்கி எடுத்துட்டுருந்துருக்கலாமே, அதெல்லாம் எதுவுமே இல்லாத அதை கொண்டு வந்து ராஜாட்டையும் ரிப்போர்ட் பண்ணி இப்படி ஒரு சுத்தி வளைச்சு ஒரு ப்ராசஸில் இந்த மோதிரம் கிடச்சிருக்கிறதுங்கிறதே இஸ் எவிடென்ஸ் இனஃப், இஸ் ப்ரூஃப் இனஃப் தட் யோசிக்க முடியாத சம்பவங்கள் வந்து சேர்ந்து உனக்கு அவளோட ஒரு சேர்க்கைங்கிறது ஏற்பட போகிறது அப்படிங்கிறதுக்கு இது முன்னோடி மாதிரி இருக்குங்கிறான். ரைட்டா? அதனால்தான் அச்சிந்தனீயா சமாகமஹாங்கிற, அவளை பார்ப்போமா மாட்டோமா அவளோட சேருவோமா மாட்டோமான்னு இருக்கிற இது அவசியம் பாவின்னு இது காமிக்கிறது. எது இந்த அங்குலி இயக்கம், அவசியம் பாவி வந்து அங்குலி இயக்கத்துக்கு விசேஷமா? ஆஹா, சமாகமாக அங்குலியகமேவ நிதர்சனம், எதற்கு ஒரு நிதர்சனம் மாதிரி இருக்கு, எது நிதர்சனம் கமா போட்டு, அதுக்கப்புறம் அச்சிந்தனீயா சமாகமஹா அவசியம் அவசியம் பாவி சம்பவதி பவதி அப்படின்னு அது தனியா எடுத்துக்கோ. சம்பவதி இதி ஏதஸ்ய அங்குலியகமேவ நிதர்சனம் அஸ்தி. நான் ஃபர்ஸ்ட் போர்ஷனாக இதை போட்டுட்டேன்னா அச்சிந்தனீயா சமாகமாக அவசியம் பாவி பவதி இத்தியேதத்து இத்தியேதஸ்ய விஷயஸ்ய நிதர்சனம் அங்குலீயகம் நனு. அவரோட சொல்ற மாதிரி டயலாக்ஸுக்கே ஒரு தனி இது போடணும். இல்லை நான் அந்த அவசியம் பாவிய சம் ரீசன் ஷார்ட் இயோட ஹ்ரஸ்வமாக எடுத்துட்டேன், ஸோ எனக்கு இல்ல இப்ப தீர்க்கமா எடுத்துட்டாதான் உனக்கு வந்து அது புல்லிங்கமா அது வரும். ராஜா அங்குலியகம் விலோக்கிய அயே இதம் தாவத் அசுலபஸ்தானம் பிரம்சி சோசனியம். இதம் தாவத் இந்த அங்குலியகத்தை பார்த்து அந்த மோதிரத்தை பார்த்து சொல்றார் அசுலபஸ்தான பிரம்சி இது ஏதத்து சோசனியம். ஸோ சுலபமா அடைய முடியாத ஒரு ஸ்தானத்துல போய் நீ உட்கார்ந்த எங்க சகுந்தலாவனுடைய விரல், அதுதான் வந்து அசுலபஸ்தானம், சுலபம் இல்லாத ஒரு ஸ்தானம், ரொம்ப துர்லபமா கிடைக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து நீ நழுவிட்ட தஸ்மாத் ஸ்தானாத்து பிரம்ஷி
அதிலிருந்து நழுவினவனாக இருக்க நழுவினதாக இருக்க அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு பாரு, இதம் தாவது சோசனீயம். அதுதான் ரொம்ப ஒரு வருத்தத்தக்க ஒரு நிலைமை அது. அப்பேற்பட்ட சகுந்தலா அவனுடைய விரல்ல உட்கார்ந்துட்டு நீ நழுவி இருக்க பாரு. இதெல்லாம் தன்னையும் குறிக்கிறார். சகுந்தலா அவனுடைய பிரேம ஆஸ்பதத்துல இருந்தவன், அவளை அந்த அந்த இடத்துல இருந்து இறங்கிட்டான், விச் மீன்ஸ் இப்போ வந்து விரகத்துல இருக்காங்கிறது துஷ்யந்தனுக்கும் அது வந்து குறிக்கிறது. அதனால அந்த அங்குலியகத்தை பார்த்து அவன் புலம்புறான். தவ சுச்சரிதம் அங்குலீய நனு நூனம் பிரதனும் அமேவ விபாவியதே ஃபலேன அருண நக மனோகராசு தஸ்யாஹ சுதமசி லப்த பதம் யத் அங்குலீஷு. ஹே அங்குலீய தவ சுச்சரிதம் நூனம் பிரதனு மம இவ ஃபலேன விபாவியதே. நான் என்ன மாதிரி நீனும் வந்து ரொம்ப குறைச்சலா புண்ணியம் பண்ணியிருக்க போல இருக்கு, அதனால தான் அவளோட வந்து உனக்கு ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை நழுவிப்ட. உனக்கும் எனக்கும் ஒரே ரெண்டு பேரும் சமமா இருக்கும் அந்த இடத்துல எப்படி. ஸோ த நூனம் நிச்சயமாக அந்த அங்குலிய ஹே மோதிரமே நூனம் தவ சுச்சரித்தம், உன்னுடைய புண்ணிய பலன் இருக்கு பாரு, சுச்சரித்தம் நல்ல செயலானது அப்படின்னா இங்க புண்ணிய பலன் எடுத்துக்கணும். ஸோ உன்னுடைய புண்ணிய சேர்க்கை அந்த குவியல் இருக்கு, அது மம இவ என்னுடைய புண்ணிய குவியலை போல் பிரதனு, ரொம்ப குவியல்லும் கிடையாது, ரொம்ப குறைச்சல் போல இருக்கு, அத்தி அல்பம் போல இருக்கு. பலேன விபா ஈதி பலேன விபாவியதே, அது ரொம்ப குறைவாக இருக்கு என்று பலன்ல இருந்து தெரியறது. என்ன பலன் அப்படின்னா, எது எஸ்மாத் காரணாத்து அருண நக மனோகராசு அங்குலீஷு லப்தம் பதம் சுதம் அசி, லப்த பதம் சுதம் அசி. ஸோ தஸ்யாக அங்குலீஷு அவளுடைய விரல்களில் லப்த பதம் ஒரு இடத்தை அடைந்த பிறகு என்னாச்சு, நீ சுதம் அசி நீ நழுவினவனாக இருக்கிறாய், நழுவினதாக இருக்கிறாய். ஸோ அந்த அங்குலியகம் எப்படி, அந்த விரல்கள் எப்படி இருக்குன்னா, அருண நக மனோகராசு, சிவப்பான நகங்கள்னால் அழகாக இருக்கக்கூடிய அந்த விரல்கள். விரல்கள்னு யூஸ்வலி மோதிரத்தை ஒரு விரல்ல தானே போட்டு போனோமா, எதுக்காக இங்கே அங்குலீஷுன்னுட்டு ஒரு பகுவச்சனம் போட்டிருக்காருன்னா, பல விஷயங்கள் அதில் ஒன்று வந்து அந்த அந்த மோதிரம் வந்து புருஷ மோதிரம், அதனால இவளுக்கு வந்து போட்டுக்கரிச்சே அது ரொம்ப பெருசா இருந்திருக்குமா இருக்கும். சரி எதுலடா ஃபிட் ஆகிறதுன்னு ஒன்னொன்னுத்துலயா போட்டு போட்டு பார்த்துருப்போம், எதுல ஃபிட் ஆகிறதோ அதுல போட்டுக்கலாமோ இல்லையோ அப்படின்னு. ஸோ அதனால எல்லா விரலினுடைய சம்பந்தமும் அந்த மோதிரத்துக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு கொடுத்து வச்சது அது இல்லையா. ஆனா அடுத்தது இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரு ஒரு விரகத்துல நமக்கு வந்து இஃப் யூஆர் அஜிடேட்டட் ஆர் அப்செட் ஆர் எனி திங் தெரியுமோ இல்லையோ, மோதிரம் போட்டு இருக்கிறவளுக்கு தான் அது புரியும், அது திருப்பி திருப்பி அதை போட்டு நோண்டின்னு இருப்போம். இந்த காது தோடெல்லாம் கூட அவ்வளவு தூரம் பண்ண மாட்டான், அந்த அந்த வளையல்லோ இல்லைன்னா அந்த மோதிரம் வந்து அப்படி மேலே கீழே மேலே கீழே பட்டின்ண்டே இருப்போம்மா. அதுக்காக சொல்ற அந்த அந்த விரல்களில் ஒவ்வொரு விரல்கள்லையும் போட்டு போட்டு எடுக்கிறானா அவன் அந்த விரகத்தினால ஒன்று. இன்னொன்று ராஜாவை பற்றி நினச்சுட்டே இருக்கிறதுனால வேற அதை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா. இன்னொன்று வந்து விரகத்தில் இன்னும் மெலிஞ்சு போயிட்டாவ, அதனால அது நழுவிடுத்து. அது அடுத்தது. ஸோ லப்த பதம் சுதம் அசி. ஸோ முதல்ல ஒரு விரலில் போட்டு இருந்திருப்போ, அதுக்கப்புறம் அந்த விரலில் வந்து ரொம்ப மெல்லிசா போயிருக்கும், அதனால அடுத்த விரலில் போட்டிருப்போம், அதுவும் வந்து விரகத்தில் மெல்லிசா போன உடனே இன்னொரு விரலில் போட்டிருப்போம், அந்த மாதிரி ஷி மைட் ஹவ் ட்ரைட் இட் இல்லையா. ஸோ அதனால அருண நக மனோகராசு, நகங்கள் வந்து நல்ல சிவப்பாக இருக்கக்கூடிய நகங்கள், அது அப்படிப்பட்ட நகங்களை கொண்ட அழகான விரல்கள், அந்த விரல்களில் லப்த பதம் இடத்தை அடைந்து அதுக்கப்புறம் சுதம் அசி நழுவிட்டியே நழுவினதாக இருக்கிறாய் ஆகையினால. ஸோ இது இதுதானே காவிலிங்கம் அந்த இடத்துல. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் எனக்கு வந்து உனக்கு ரொம்ப குறைச்சலான ஒரு ஒரு புண்ணியந்தான் நீ பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தவ சுச்சரிதம் அங்குலீய நூனம் பிரதனு மம இவ விபாவியதே ஃபலேன அருண நக மனோகராசு தஸ்யாஹ சுதமசி லப்த பதம் யத் அங்குலீஷு. எனக்கு எப்படி அவளிடத்துல அவளுடைய மனசுல ஒரு இடம் பிடிச்சேனோ, அதே போல சடார்னு எனக்கும் வந்து ஒரு நழுவிட்டேன் அவன் மனசுல இருந்து, என்ன என்னுடைய செயல்னாலதான் அப்படிங்கிறான் துஷ்யந்தன். இல்லையா, மோகத்தினால அவளை வந்து மறந்து போயிட்டேன், அவளை வந்து திருப்பி அனுப்பிச்சு விட்டேன், அப்போ கண்டிப்பா அவ வந்து என்ன நினைச்சுட்டு இருக்க மாட்டா அப்படின்னு அவன் சொல்றான். சோ சுத்தமா சீனுட்டு தன்னைத்தானே வச்சுக்கிற மாதிரியும் இருக்குங்க.
அடுத்தது இதுல ஏதோ அலங்காரம்னா இந்த காவிலிங்கம் உண்டிதான் நினைக்கிறேன். அனுமான அலங்காரம்ங்கிறார், எனக்கு அதை விட காவிலிங்கமே பெட்டர். ரெண்டு லைன்லயும் காவியலிங்கம் சொல்றாரா? அவர் வந்து ரெண்டு லைன், இப்போ தவ சுச்சரித்தம் நூனம் பலேன விபாவியதே, பிரதனு இதி பலேன விபாவியதேங்கிறது இருக்கோ இல்லையோ, எப்படி பலேன விபாவியதே, லப்த பதம் சுத்தமசி, அதுதானே உனக்கு ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ வாக்கியார்த்த காவியலிங்கம் தான். ஃபர்ஸ்ட் லைனுக்கு செகண்ட் லைன் இஸ் த ஜஸ்டிஃபிகேஷன். சானுமதி யதி அந்யஹஸ்தகதம் பவேத் சத்யமேவ சோசனீயம் பவேத். இது வந்து சோசனீயம் இதம் தாவது அசுலபஸ்தான பிரம்ஷின்னர். நீ வந்து இது இன்னொருத்தர் கையில கிடைச்சிருந்ததுன்னா நிஜமாவே சோசனீயதாவா இருக்கும், ஒரு ஒரு இந்த பிட்டியபிள் ரிக்ரெட்டபிள் ஸ்டேஜ்ல இருக்கும் அது. ஆனா நல்ல வேளை ராஜா கையில வந்ததுன்னுட்டு சானுமதி சொல்றா. சரி, யதி அந்யஹஸ்தகதம், இன்னொருத்தன் கையில மாட்டிருந்ததுன்னா, இப்பதான் சொன்னேன் இல்லையா, அந்த விரல் அந்த மோதிரத்தை எவனோ ஒருத்தன் உருக்கிப்டான் வச்சுக்கோ, ஏன் இந்த ராஜாவனுடைய பேரே தெரியாது. அப்போ இஃப் இட் ஹெட் கம் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கோல்ட் ஸ்மித், ஊஸ் இப்போ ஒரு நல்லவனா இல்லாத இருந்தான் வச்சுக்கோ, ஏன் அப்போ இது கிடைச்சிருக்க கூட கிடைச்சிருக்காது, அப்போ ரெண்டு பேருக்கும் சேர்க்கைங்கிறதே ஏற்பட்டிருக்காதேங்கிறா. ஸோ யதி அந்யஹஸ்தகதம் பவேத் சத்தியமேவ சோசனீயம் பவேத், அப்போ நிஜமாவே ஒரு வருத்தத்தக்க நிலைமைக்கு தான் வந்திருக்கும். விதூஷகா, விதூஷகா போஹோ இயம் நாமமுத்ரா கேன உத்காதேன தத்ர பவத்யா ஹஸ்தாபியாசம் பிராபிதா. கேன உத்காத்தேன, உத்காத்தம்னா கதை, எந்த ஒரு கதையை எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நீ வந்து அவளுக்கு கொடுத்த. இயம் நாமமுத்ரா, உன்னுடைய பெயர் இட்ட இந்த முத்திரை கொண்ட இந்த ஒரு மோதிரம், கேன உத்காத்தேன, எந்த ஒரு கதையை கொண்டு, எந்த ஒரு பிரசங்கத்தை கொண்டு, தத்ர பவத்யாஹா ஹஸ்தாபியாசம் பிராபிதா, அவளுடைய கை அருகில் அவ கைக்கு வந்தது, சகுந்தலா கைக்கு. சானுமதி மமாபி கௌதூகலேன ஆகாரிதஹ ஏஷஹ. மமாபி மம கௌதூகலேன ஆகாரிதா, எனக்கு இருக்கிற கௌதூகலத்தை இவனும் வந்து ஹி ஹஸ் வாய்ஸ்ட் மை டவுட், மை கியூரியாசிட்டி, ஆகாரிதா அதை சொல்லியிருக்கான். யூசேஜே டிஃப்ரெண்டா இருக்கு. இப்படிலாம் பேசினா புரியுமா? இப்போ ஜென்ரலி ஒன்றும் புரியவே புரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி பேச்சே இல்லையே இன்னைக்கு கான்வர்சேஷன்ல. மமாபி கௌதூகலேன ஆகாரிதா ஏஷஹ, என்னுடைய குதூகலம் எவ்வாறு இருக்கோ அதையே இவனும் வரைஞ்சிருக்கான், ஒரு ஆகாரிதா இவனால் வரையப்பட்டிருக்கு ராஜா அப்படின்னு. படிக்கவா? ராஜா ஸ்ரூயதாம் ஸ்வநகராய பிரஸ்திதம் மாம் பிரியா ச பாஷ்பமாக கியத் சிரேண ஆரியபுத்திரஹ பிரதிபத்திம் தாஸ்யதி இதி. ஸோ ஸ்ரூயதாம் கேளு, இவனுக்கு இதானே சான்ஸ், சகுந்தலாவை பற்றி பேசணும்னா அதுதானே ஒரு வினோதார்த்தம் அவனுக்கு பேசணும். சொல்லு, கதையை சொல்றேன் நான் கேளு. ஸ்வநகராய பிரஸ்திதம் மாம், என்னுடைய நகரத்துக்கு நான் திரும்பி வரணுங்கிறதுக்காக நான் களம் வரைச்சே, என்னை பார்த்து பிரியா சகுந்தலா சபாஷ்பமாக கண்ணீருடன் கூறினாள், கியச்சிரேண ஆரியபுத்திரா பிரதிபத்திம் தாஸ்யதி. பிரதிபத்திங்கிறது வந்து ஒரு செய்தி வார்த்தை, எவ்வளவு நாள் கழிச்சு நீ வந்து ஒரு செய்தி அனுப்புவ உன்னை பத்தி அப்படிங்கிறா. ததஸ்ததா, சரி அதுக்கப்புறம் ராஜா. ராஜா ஸ்ரூயதாம் பஷ்சாத் இமாம் முத்ராம் தத் அங்குலௌ நிவேசயதா மயா பிரத்யபிஹிதா. இந்த மோதிரத்தை நான் அவளுடைய விரல்ல போட்டு, பஷ்சாத்து பிறகு இமாம் முத்ராம் தத் அங்குலவ், இந்த மோதிரத்தை சின்ன மோதிரம் நாமாங்கிதம் மோதிரம் அதை வந்து அவளுடைய விரலில் நிவேசயதா மயா போடுகின்ற என்னால் பிரத்யபிகிதா பதில் கூறப்பட்டாள் அவள். ஸோ அவன் என்ன பதில் சொன்னான், ஒவ்வொரு நாளும் என் பேரை இதுல இருக்கிற பேரை நீ எண்ணின்று அதுக்குள்ள நான் ஆள் அனுப்புறேன்னு சொன்னான் இந்த ஸ்லோகத்துல. ஏகைகமத்ர திவசே திவசே மதீயம் நாமாட்சரம் கணே கச்சதி யாவதந்தம் தாவத் பிரியே மத் அவரோத கிரக பிரவேசம் நேதா ஜனஸ்தவ சமீபம் உபைஷ்யதி. இதி மயா அபிஹிதம், சோ மயா சா பிரத்யபிஹிதா
என்னன்னு அத்த இந்த அங்குலீயகத்துல இந்த மோதிரத்துல திவசே திவசே ஒவ்வொரு நாளும் அத்த இந்த மோதிரத்தில் மதியம் ஏகைகம் நாமாட்சரம் கணய என்னோட பேர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரத்தையும் வர்ணத்தையும் நீ வந்து கவுண்ட் பண்ணு எண்ணு. யாவதந்தம் கச்சதி, எந்த சமயத்துக்குள்ள நீ வந்து அந்த பேரினுடைய முடிவிற்கு வருகிறாயோ தாவது அதற்குள் ஹே பிரியே மத் அவரோத கிரக பிரவேசம் நேதா, என்னுடைய அந்தப்புறத்தின் வீட்டிற்கு நுழைவதற்காக எவன் ஒருவன் ஒன் ஆயிஷன் போகணுமோ அந்த ஜனகா தவ சமீபம் உபைஷ்யதி, ஓன் பக்கத்துக்கு வருவான், உங்கிட்டக்க வருவான். நீ இந்த இந்த மோதிரத்துல என் பேரை ஒவ்வொரு எழுத்தா நீ வந்து எண்ணி முடிக்கிறச்சே, எந்த சமயத்துல நீ எண்ணி முடிக்கிறியோ அந்த சமயத்துல உன்னை வந்து அந்தப்புறத்துக்கு ஐஷன் போகிறதுக்கு ஒருத்தனை நான் அனுப்புறேன், அவன் உங்ககிட்டக்க வருவான் அப்படின்னு சொன்னேன். தச்ச தாருணாத்மனா மயா மோகாது நான் அனுஷ்டிதம். ரொம்ப ஒரு குரூவல் பர்சன் நான், என்ன கொடூரமான என்னால் அது செய்யப்படாததாக இருந்தது. இந்த ஸ்லோகத்துல காவியலிங்கம்ங்கிறார், எனக்கு இங்க காவியலிங்கம் சொல்ல வரல, ஆனா மோர் தென் தட் இங்க வந்து ஸ்மிருதி வியபிசாரி பாவம். அலங்காரம் ஃப்ரீ ஷோகா. அலங்காரம் இல்லாத சொல்லிடுவோம் அதை இல்லையா, பாவஸ்திதி வசதியான ஸ்லோகம். அவ்வளவு. ஆமா, இந்த அலங்காரத்தை போட்டு குறைக்க வேண்டாம், அதை ரொம்ப ஸ்மிருதிங்கிற ஒரு பாவம். ஆமாம், ஏகைக மத்திர திவசே திவசே மதீயம் நாமாட்சரம் கணய கச்சதி யாவதந்தம் தாவத் பிரியே மத் அவத அவரோத கிரக பிரவேசம் நேதாஜன ஸ்தவ சமீபம் உபைஷ்யதி. இருக்கிறதுக்குள்ள ரொம்ப சிம்பிள் ஸ்லோகமா இருக்கே இது. என்ன எல்லாம் கச்சதி எல்லாம் வருது இல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தச்ச தாருணாத்மனா மயா மோகாத்து, மோகாத்துன்னு ஏதோ ஒரு டெல்யூஷன் எனக்கு தெரியல, ஒரு ஒரு அவிவேகி எதுன்னு தெரியாத நான் வந்து பண்ணல. 7 நாள்ல கொண்டு, அப்போ அந்த 7 நாள் ஆர் வாட் எவர் இல்லையா, அந்த துஷ்யந்த மகாராஜா ஏதாவது இருக்கணுமோ இல்லையோ, அந்த விரல் என்றச்சே அந்த ஒரு 5-6 நாளோ இல்லை 1 வாரமோ அதுக்குள்ளேயே வந்து துர்வாசரோட எபிசோட் நடந்திருக்கணும் இல்லையா, அதனால அதுக்குள்ள அவன் மறந்து போயிட்டான், நானும் அதை பண்ணல அப்படிங்கிறான். சானுமதி ரமணீயா கலு அவதிஹி விதினா விசம்வாதிதா. ரமணீயா கலு அவதிஹி, அவதிஹின்னா இந்த ஒரு எபிசோடினுடைய முடிவு இருக்கே, முடிவுன்னா இந்த ஒரு அக்ஷரங்கள் நீ வந்து இப்போ சொல்றதுக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அந்த விரகத்தினுடைய முடிவு ரொம்ப அழகாக தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவ எண்றதுக்குள்ள அவன் வந்துருவான், ஏன்னா இவனுடைய பேரை வந்து சகுந்தலா சொல்ல சொல்ல ஒருத்தன் வந்து ஐஷன் போயிடுவான்னுட்டும் அவளுடைய பிரிவினைக்கு அழகான ஒரு முடிவை கொடுத்தார் ராஜா. ஆனா அது என்னாச்சு, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ங்கிற மாதிரி விதினா விசம்வாதிதா, அந்த விதி தெய்வம்ங்கிறது வந்து அங்க நடுவுல ஏற்பட்டு விடுது. அவளுக்கு வந்து ஷாப்பேன விசம்பாதித்தகான்னு சொல்ல தெரியாது, பிகாஸ் அவளுக்கு ஷாபத்தை பத்தி தெரியாது. அதனால இங்க வந்து விதினா, விதியினால் தெய்வத்தினால் விசம்பாதித்தகா, அந்த அந்த அக்ஷரங்களினுடைய முடிவுல கூட ஒரு அந்த அவளை ஐஷன் போற அந்த நேதா வரல, அவன் ஆகமனம் அவனுடைய ஆகமனம் வராதது காரணம் அதானே இங்க சொல்றார், மத அவரோத ஜன கிரக பிரவேசம் நேதா சமுபைஷ்யதி, அவன் வராததுங்கிறது தான் அங்க விசம்பாதிதாங்கிறச்சே தடுக்கப்பட்டுடுத்து, விதியினால் தடுக்கப்பட்டது, பொய்யாக ஆக்கப்பட்டதுன்னு அர்த்தம். விசம்பாதிங்கிறச்சே சம்வாதினா ஒத்து போறது, விசம்பாதிங்கிறச்சே அந்த ஒத்து போறது இல்லை, ஸோ இங்க வந்து பொய்யாக்கிடுது விதிங்கிறது. அது அது வந்து ஈஆர்சி அதெல்லாம் அழகா இருக்கு, ஒவ்வொரு லைனுமே அப்படிதான் இருக்கு. தனியா சொல்லணுங்கிறதே இல்லை அவரோட. ராஜா அல்ல விதூஷக கதம் தீவர கல்பிதஸ்ய ரோஹிதம் ரோஹித மத்ஸ்யஸ்ய உதர அபியந்தரே ஆசீத். தீவரகல்பிதஸ்ய ரோஹித மத்ஸ்யஸ்ய மத்ஸ்யஸ்ய தீவரகல்பிதம்னா வெட்டப்பட்டது, அந்த மீனவனால கல்பிதம் வெட்டப்பட்ட ரோஹித மத்ஸ்யஸ்ய அந்த சிவப்பு மீன் அதனுடைய உதர அபியந்தரே ஆசீத். எப்படி இது அங்க வயத்துக்குள்ள போய் இருந்தது இந்த மோதிரம் ராஜா? ராஜா சச்சி தீர்த்தம் வந்தமானாயாஹ சக்யாஹ தே ஹஸ்தாங்க ஹஸ்தாத்
கங்கா ஸ்ரோதசி பரித்ரஷ்டம். சோ சச்சி தீர்த்தம் வந்தவானாயாக, அந்த சச்சிங்கிற காட் ஒண்ணு இருந்தது, அந்த ஒரு காட்டுல போய் அவ நமஸ்காரம் பண்றச்சே வந்தமானாயாக சக்கியாக நமஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த சகுந்தலாவினுடைய ஹஸ்தாது கையிலிருந்து கங்கா ஸ்ரோதசி கங்கையினுடைய பெருக்குல பிரஷ்டம் விழுந்துருத்து நழுவிடுத்து யுஜ்யதே. எல்லாமே யூஸ்வலி ராஜா வந்து விதூஷகனை பார்த்து சொல்றச்சே தே சகின்னு தான் சொல்லுவா. அது ஒரு ஒரு இந்த டிராமாவினுடைய ஒரு மெத்தட் ஆஃப் அட்ரெஸிங். ஜென்ரலா வந்து மம பிரியான்னுட்டு எல்லா இடத்துலயும் சொல்லாத அவன் கேட்டிருக்காங்கிறச்சே அவன் ஃப்ரெண்ட் இருக்காளோ இல்லையோ அவ அப்படின்னு சொல்றது. இட்ஸ் எ வே ஆஃப் அட்ரெஸிங் அவ்வளவுதான். ஏன்னா அவனுக்கு பாவம் அவன் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. பெரிய சகினா விதூஷகனும் சகுந்தலாவும் ரொம்ப பெரிய தோழி தோழன் அந்த மாதிரி கணக்கு இல்லை, அது ஜஸ்ட் ஒரு ஸ்டைலிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் தான் அதில். யுஜ்யதே நியாயம்தான், கரெக்டா தானே இருக்குங்கிறா. சானுமதி சானுமதி அதஏவ தபஸ்வின்யாஹ சகுந்தலாயாஹ அந்த கையிலிருந்து அந்த விரல்லேருந்து இது நழுவினத்தினாலதான் அவளுக்கு வந்து ஒரு சகுந்தலாயாக அதர்ம பீரோஹோ ராஜர்ஷேகே பரிணயே சந்தேகா, இந்த ராஜர்ஷிக்கு வந்து இவளை கல்யாணம் பண்ணிட்டோமா இல்லையாங்கிறது அந்த விரல்ல அந்த மோதிரம் இல்லாததுனாலதான் அவருக்கு டவுட் வந்தது. இல்லைன்னா ஏன்னா அதான் அதர்ம வீரோகோ, அதர்மத்தை செய்யக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறவர், அதர்மத்தை பண்ணிடுவோமோங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு அந்த ராஜாக்கு இல்லையா. தன்னுடைய ஒரு டியூட்டிய பண்ணாமல் இருந்துட போறோமோன்னு ஒரு பயத்துல இருக்கக்கூடிய இந்த ராஜரிஷி அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்தது சகுந்தலா பேர்ல. சகுந்தலாயாக பரிணயே சந்தேகா. ஸோ அதையேவ ஆகையினால் அதர்ம வீரோஹோ அஸ்ய ராஜர்ஷேகே சகுந்தலாயாக தபஸ்வின்யாக சகுந்தலாயாக பரிணயே சந்தேகா ஆசீத். அவளை கல்யாணம் பண்ணிண்டோமா இல்லையாங்கிறதுல அவருக்கு டவுட் இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்க டைலமா அவளுக்கு இல்லை, இப்பேற்பட்ட ஒரு அனுராகம் ரெண்டு பேருக்கும் இருக்கிறச்சே இந்த மாதிரி ஒரு அபிஞ்ஞானம் தேவையா, ஒரு சின்னம் தேவையா, என்ன அவ்வளவு ஒரு ஆசை சட்டுன்னு மறந்துருவாளா என்ன அப்படிங்கிறா. இது வந்து இதுல இருந்தே தெரியறது அவளுக்கு சாபத்தை பத்தி தெரியாது சானுமதிக்குன்னு இல்லையா. சோ அனசூயா பிரியம்பதாவை தவிர வேற யாருக்குமே அந்த சாபத்தை பத்தி தெரியாது. அதுவா அல்லது ஈத்ருஷா அனுராகா, இப்பேற்பட்ட ஒரு ஆசைங்கிறதுக்கு அபிஜானம் அபேக்ஷதே கதமிவ ஏத்தது, அது அதுக்கு ஒரு அடையாளம் தேவையா என்ன. இந்த மாதிரி ஒரு மோதிரத்தை கொடுத்து இதை நீ காமிச்சேன்னா நீ ஞாபகம் வச்சுப்பேன் ஒன்னுங்கிற அளவுக்கு அதுக்கு தேவையா என்ன, ஐ டோன்ட் திங்க் சோங்கிறா. அவளுக்கு டவுட் வருது, புரியுதா. ராஜா உபாலப்சே தாவதிதம் அங்குலியகம். நான் இந்த அங்குலியகத்தை நான் இப்ப திட்டுறேங்கிறார் ராஜா. இது இதை நான் வேஷாகணும் இப்போ அப்படின்னு உடனே விதூஷகன் ஆத்மகதம் கிரகிதா அனேன பந்தாக உன்மத்தானா, சரி பித்து பிடிச்சிருத்ததுக்கு அப்படின்னுட்டா. ஏன்னா ஒரு ஒரு மோதிரத்தை பார்த்து நான் இதை வெய்யணும் இப்போ, நீ என்னத்துக்காக நீ அவ கையில இருந்துட்டு நீ இப்படி இறங்குவியா, நீ விடுவியா, நீ வந்து இப்போ தண்ணிக்குள்ள போவியான்னு நான் அதை வெய்யணும்னு ஆரம்பிக்க போறார் ராஜா. அதுக்குள்ள விதூஷகன் வந்து இந்த ராஜா என்ன லெட் மீ இந்த திட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சு போச்சு போ அனேன இந்த ராஜாவினால உன்மத்தானாம் பந்தாக கிரகிதா, அந்த உண்மை உன்மாதகாங்கிறது அந்த ஒன் ஆஃப் த மன்மத அவஸ்தை இல்லையா, அதை வந்து இங்க சுட்டி காமிக்கிறார். நல்ல பைத்தியம் பிடிச்சவாளுடைய ஒரு மார்க்கத்தை இவன் பிடிச்சுட்டான். ராஜா கதன்னுதம் பந்துர கோமலாங்குலிம் கரம் விஹாயாசி நிமக்னம் அம்பசி அதவா அச்சேதனம் நாம குணம் ந லக்ஷயேத் மயா இவ அவளுடைய அந்த கோமளமான விரல்களை விட்டுட்டு நீ போய் ஜலத்துல முழுகின அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் அந்த அங்குலியகம் விலோக்கிய
கதம் எவ்வாறு பந்துர கோமல அங்குலிம், பந்துரனா அந்த ரொம்ப அந்த மணிக்கட்டு அந்த கட்டு இருக்கு அழகு, பந்துரம்னா அழகு, சாரி சுந்தரம், சுந்தரமாகவும் கோமள மிருதுவாகவும் இருக்கக்கூடிய அந்த அங்குலி இயக்கத்துல நீ உட்கார்ந்துட்டு இருக்க, நல்ல இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்காக நீ இறங்கினங்கிறார். கரம் விகாய அந்த கையை விட்டு விட்டு அம்பசி நிமக்னமாசி, நீ எதுக்காக ஜலத்துல போய் நீ முழுகின, அதவா ஆக்ஷேபாலங்காரம், அதவா அல்லது நீ அச்சேதன மூல்யம், உனக்கு இதை பத்தி தெரியாது, நீ சரி அச்சேதனம், அதனால உனக்கு வந்து நல்லது கெட்டது எதுன்னு உனக்கு வந்து டிசைன் பண்ணி சொல்ல தெரியல, ஓகே நான் விட்டேன் பாரு, என்னதான் முதல்ல சொல்லணுங்கிறான். நான் ஏன் அவளை விட்டேன்னு எனக்கு தெரியலையே, எப்படி அவளை நான் வந்து திருப்பி அனுப்பிச்சேன்னு எனக்கு புரியலையேங்கிற. அச்சேதனம் நாம குணம் லட்சையே எத்த, நியாயம்தான் அச்சேதன வஸ்து ஓல்லையோ, அதனால உனக்கு வந்து குணம் தெரியல, இது நல்லது ஆஹா என்ன பிரமாதமா இருக்கு என்ன சௌகுமாரியமா இருக்கு அப்படின்னா அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு சேத்தனத்துவம் இருக்கணுமோ இல்லையோ. சேத்தனத்துவம் இருக்கிற நானே அவளை விட்டப்போ அச்சேதனம் உன்னை போய் நான் ஏதாவது சொல்ல முடியுமான்னு தானே தன்னுடைய வார்த்தையை இது பண்ணிக்கிறார், ஆக்ஷேபம் பண்ணிக்கிறார். அச்சேதனம் நாம அச்சேதனம்ங்கிற ஒரு காரணத்தினால குணம்ன லட்சையேது, நீ இருக்கிற ஸ்தானத்தினுடைய ஒரு குணம் உனக்கு தெரியாது, கரெக்ட். ஆனா புத்தி பூர்வகமா இருக்கக்கூடிய நான் அவளை தியாகம் பண்ணேன் பாரு. மயாயேவ கஸ்மாத் பிரியா அவதீரிதா, கஸ்மாத் காரணாத் பிரியா அவதீரிதா பிரதமம் இது ந ஜானே. சோ மயா என்னால் எப்படி அவ முதல்ல நான் அவளை வந்து அவதீரிதாங்கிறச்சி திரஸ்கிருதா, அவளை திருப்பி அனுப்பிச்சேன், புத்தியோட இருக்கேன், சேத்தன வஸ்துனா சைத்தன்யத்தோட இருக்கிறவன், அவளை எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியலையேங்கிறான். இது வந்து அந்த சேத்தனத்துவே அபி அவதீரணா அந்த இது விபாவனா காரண அபாவே அபி காரியோத்பத்தி அச்சேதனத்துவம். சரி நான் வந்து சேத்தனனா இருக்கிறச்சே அது வந்து நான் அவளை விட்டுருக்க கூடாது, ஆனாலும் விட்டேன் காரிய உற்பத்தி இல்லையா. குணம்ன லக்ஷ ஏத அர்த்தாந்திர நியாசம், எஸ் எனக்கு பசியினால நான் சாப்பிடப்படுறேன் அப்படிங்கிறான். இந்த பசின்னு வந்துருத்துன்னா வயத்துல அந்த இது வந்து த ஜூசஸ் த ஸ்டமக் ஜூசஸ் வில் ஸ்டார்ட் ஈட்டிங் த ஸ்டமக் வால்ஸ் ஆ, அந்த மாதிரி இருக்குது. பசியினால் நான் சாப்பிடப்படுபவனாக ஆயிட்டேன் அப்படிங்கிறான். இது ஆக்சுவலி எதுக்காக அதை சொல்றான்னா கஸ்மாத் மயா அவதீரிதா பிரியாங்கர்ச்சே இந்த இடத்துல புபுக்ஷான்னு அதை வந்து ஸ்ரீலிங்கத்திலையும் போட்டதுனால எப்படி ஒன்ன சகுந்தலா அடுத்தது நன்னா வெய்ய போறாளோ அந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து பசியானது என்ன தாக்குறது, அவ எப்படி ஒன்ன தாக்குவோளோ, ஏன்னா நீ அவளை வந்து இது பண்ண இல்லையா இக்னோர் பண்ணியோ இல்லையோ, அதனால கண்டிப்பா அவ வந்து உன்னை தாக்க போறா, இப்ப நான் எப்படி வந்து பசியினால தாக்கப்படுகிறேனோ அது மாதிரி அப்படிங்கிறது அங்க துவனிக்கிறது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கதம் புபுக்ஷையா காதி லிங்க சாமியத்தை வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் வருமா? ஆமா ஸ்ரீலிங்க கோத்து வருது, எஸ் ஆமா. இல்லைன்னா விதூஷகம் திடீர்னு இது ஏதோ பேசுறது எனக்கு பசிக்கிறது. சி ஐ டென்ட் லைக் த வே காலே வாஸ் கிவிங் இட் இன் த நோட்ஸ். நோட்ஸ்ல அவர் வந்து சொல்றார் ராஜாவினுடைய ஒரு சிச்சுவேஷனே புரியாத இந்த விதூஷகன் வந்து பசிய பத்தி பேசுறான், அது வந்து ஹியூமர் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அப்படி இல்லை காம சச்சிவகாங்கிறச்சு இந்த மாதிரி மேட்டர்ஸ்ல விதூஷகனுக்கு வந்து இது ஸ்ருதி வேணா தெரியாம இருக்கலாம், வேத வாக்கியங்கள் தெரியாம இருக்கலாம், ஆனா விதூஷகனோட ரோலே ராஜாவோட இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி மேட்டர்ஸ்ல அவனுக்கு விஷயம் தெரியுங்கிறதுனாலதான். ஸோ அவன் சொல்ற விதமும் எனக்கு பசிக்கிறதுங்கிறத சொல்றதுக்கு பதிலாக புபுக்ஷிதையா காதிதவ்யா அஸ்மி ஐ ஹாவ் டு பி ஈட்டன் ஐ ஆம் ஐ எம் கோயிங் டு பி ஈட்டன் பை ஹங்கருங்கிறான் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி அன் இண்டிகேஷன் தட் அவனும் நன்னா வாங்கி கட்டிக்க போறான் சகுந்தலாட்டங்கிறதுக்காக தானே அதை குறிக்கிறான். அது சும்மாவானோ எனக்கு பசிக்கிறதுன்னு ஏதோ வந்து அன்ரிலேட்டடா சொல்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் அப்படி காளிதாசன் எழுத மாட்டான். ராஜா ராஜா அகாரண பரித்யாகானுஷய தப்த ஹிருதய தாவத் அனுகம்பிய அனுகம்பியதாம்
அனுகம்யதாம் புனர்தர்சனேன அந்த அவன் வந்து திருப்பியும் பிரியையை பார்த்து பேசுறான். அந்த மோதிரத்தை தானே வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்து மறுபடியும் அந்த சுதஹா அசி நான் ஏன் உன்னை விட்டேன், நீ எனக்கு வந்து எதிர்க்க நின்று அந்த கோர்ட்ல நிக்கிறச்சே நான் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருக்கணும், ஆனா நான் உன்னை திருப்பி அமுச்சுட்டேன். ஸோ உன்னை திருப்பி பார்ப்பேனான்னுட்டு ராஜா அந்த மோடல இருக்கான். ஸோ இந்த புபுக்ஷாங்கிறது வந்து விதூஷகன் வந்து ஆத்மகதம் சொல்றது. அதனால யூ ஹாவ் டு கனெக்ட் ராஜாஸ் வேர்ட்ஸ் வித் தட், ஏன்னா இட் இஸ் நாட் அன் ஆன்சர் டு விதூஷகாஸ் வேர்ட்ஸ். அதனால அகாரண பரித்தியாக அனுஷய, அகாரண காரணமே இல்லாத உன்னை விட்ட காரணத்தினால அனுஷய அந்த பச்சாத்தாபம், அதனால தப்த ஹிருதயா அப்படியே கொதிச்சுன்னு இருக்கிற ஹிருதயத்தோட இருக்கக்கூடிய நான் அயம் ஜனஹா தாவது புனர்தர்சனேன அனுகம்பியதாம், நீ எனக்கு மறுபடியும் காட்சி அளிச்சு எனக்கு ஒரு அனுகம்பியதாம், என் மேல ஒரு கருணை காட்டேன் புனர்தர்சனேன அப்படின்னு சகுந்தலாவை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்குது. அப்போ இது இது வந்து என்னன்னா இந்த சூச்சனம் உடனே அந்த சித்திரபலகம் உள்ள நுழைய போறதுங்கிறதுக்காக. ஏன்னா அவன் அந்த சித்திரபலகத்துல தான் வந்து சகுந்தலா அவனுடைய படத்தை வரைஞ்சிருக்கான், அதை கொண்டு வந்து வச்சுட்டு அதுல வந்து சகுந்தலாவை பார்த்துட்டு தன்னுடைய டயத்தை போக்கணும் தானே நினைச்சிட்டு இருந்தான். அதுக்காக தானே இங்க வரவே வந்திருக்கான் இந்த உத்தியானத்துக்கு. ஸோ ஆஸ் அன் இண்டிகேஷன் தட் அவளை பார்க்கணும், அதுக்காக இந்த ஒரு லைன் வருது. கரெக்டாக அதை கோக்கரர், இட்ஸ் த கரெக்ட் சந்தர்ப்பம் அந்த சித்திரபலகத்தை கொண்டு வரதுக்கு. பிரவிஷ்ய அபடீக்ஷேபேன சித்திரபலகஹஸ்தா. ஸோ இந்த அபடீக்ஷேபம்ங்கிறது வந்து அபடி அப்படிங்கிறது வந்து திரஸ்காரிணி, அந்த ஜவனிகா இருக்கு அதை வந்து திருப்பிண்டு வருது. இது முன்னாடியே ஒரு தடவை அந்த அபடீக்ஷேபம் வந்தது இதே அங்கத்தில் இல்லையா, கஞ்சுக்கி உள்ள நுழையறச்சே அபடீக்ஷேபேன உள்ள வந்தா. இமோஷனை காமிக்கிறதுக்குன்னு ஒன்று, இன்னொன்று ஃபார் அ பர்சன் டு என்டர் விதவுட் எனி ப்ரில்யூட். அதோ அங்கே ராஜா தெரியறான் அவன் வரா, இல்லைதோ சதுரிகா எடுத்துட்டே வரா அப்படிங்கிறத விட இது வந்து இட்ஸ் அ ட்ரமேட்டிக் எலிமெண்ட் விச் வில் பியூட்டிஃபுல்லி பிரிங் இன் அனதர் கேரக்டர் ஹூ எய்தர் டஸ் நாட் நீட் அன் இன்ட்ரடக்ஷன் ஆர் ஹூ டஸ் நாட் ஹாவ் அன் இன்ட்ரடக்ஷன் தேர். தேவையில்லை, அவளை ஒன்றும் ஒரு நெசசரி கேரக்டர் இல்லை, ஆனால் அந்த சித்திரபலகம் நெசசரி. அங்கே அந்த சித்திரபலகத்துக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இவர் வந்து நான் எப்படா அவனை திருப்பியும் பார்ப்பேன்னு சொல்றச்சு அந்த சித்திரபலகத்தை அவ கொண்டு வரா உள்ள. ஓகே, இயம் சித்திரகதா பட்டினி இது சித்திரபலகம் தர்ஷயதி. இந்த சகுந்தலா இருக்கா சித்திரத்துல அப்படின்னு காமிக்கிறான் பெயிண்டிங். சாது வயசிய மதுராவஸ்தான தர்ஷனீயா வயசிய சாது நன்னா வரைஞ்சிருக்க நீ, எப்படி இருக்குன்னா அந்த மதுர அவஸ்தான தர்ஷனீயா பாவ அனுப்ரேஷா அனுப்பிரவேஷா, அந்த பாவங்கள் பாவங்களை நீ வந்து அனுப்பிரவேஷா அதை டீலினேட் பண்ணிருக்கிய, அந்த இமோஷன்ஸ் எல்லாம் நீ ரெப்ரசன்ட் பண்ணிருக்கிய அந்த பிக்சர்ல, அது வந்து ரொம்பவும் ஒரு அழகாக இருக்கு, தர்ஷனீயாக ரொம்பவும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்னத்தினாலன்னா மதுர அவஸ்தான தர்ஷனீயாக, சரியான இடங்கள்ல நீ அந்த பாவத்தை வரைஞ்சிருக்கிறதுனால அதை காண்பிச்சிருக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா. ஸோ அதனால அந்த பாவம்ங்கிறது வெளியில தெரியறது. ஸோ மதுர அவஸ்தான, மதுரமான அழகான அவஸ்தான அந்தந்த வேரியஸ் பார்ட்ஸை வரைஞ்சிருக்கிறதுனால அந்த படத்துல தர்ஷனீயா அழகாக இருக்கக்கூடிய பாவ அனுப்பிரவேசா இமோஷனை ரெப்ரசன்ட் பண்ணிருக்கிற ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இமோஷன் நன்னா இருக்கு இதுல. மே திருஷ்டி என்னுடைய கண் பார்வையானது நிம்ன உன்னத பிரதேசேஷு ஸ்கலதி இவ, எங்கெங்க அந்த நிம்னா இந்த ப்ராமினா இருக்கக்கூடியது அண்ட் உன்னதம், நிம்னா இது உன்னதம்னா ப்ராமினா இருக்கிறது, நிம்னம்னா ரொம்ப குறைவா இருக்கிறது. சரி, இப்போ அந்த அந்த லைட் அண்ட் டார்க்கோட பிளேயை வச்சுட்டு தான் ஒரு பெயிண்டிங்கோட பியூட்டியே எக்ஸ்பிரஸ் ஆகும், ஏன்னா இட்ஸ் எ டூ டி ரெப்ரசன்டேஷன் இல்லையா. டூ டைமென்ஷனலில் இருக்கிறத வந்து த்ரீ டைமென்ஷனல் இருக்கிறத டூ டைமென்ஷனலில் ரெப்ரசன்ட் பண்ணுறச்சே அந்த லைட் அண்ட் டார்க்கை வச்சுட்டு நம்ம பண்ணாதான் உனக்கு வந்து ஒரு த்ரீ டி ரெப்ரசன்டேஷன் மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இல்லைன்னா டெப்த் கிடைக்கும், அப்பதான் டெப்த் கிடைக்கும். ஸோ இவனுடைய விஷனும் என்ன ஆகுறதுன்னா அந்த நிம்ன உன்னத பிரதேசேஷம்,
எங்கே குறைச்சி இருக்கோ, எங்கே ஜாஸ்தி இருக்கோ, எங்கே ப்ராமினெண்ட்டாக இருக்கோ, அந்த இடத்துல என்னுடைய கண் பார்வையானது ஸ்கலதி இவ அப்படியே தடுங்குற மாதிரி இருக்கு. ஓ, ஒரு சமதளம் இருக்கு, சமதளத்தில் வந்து நடந்தோம்னா நமக்கு ப்ராப்ளமே இருக்காது, தடங்காது. அதே வந்து மேடும் பள்ளமுமா இருந்தது வச்சுக்கோயே, நம்ம கால் எப்படி தடுக்கிறது? அது இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த டெப்த் ஆஃப் த இது இல்லையா, அப் அண்ட் டவுன் ஆஃப் த தர. அதே மாதிரி அந்த கண் பார்வையானது ஒரு படத்தினுடைய டெப்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்கிறான். ஸோ மம திருஷ்டிஹி மே திருஷ்டிஹி ஸ்கலதி இவ குத்ர நிம்ன உன்னத பிரதேசேஷு. விதூஷகனுக்கே அது தெரியறதுங்கிறச்சு நன்னா இருக்கணுமோ இல்லையோ, அது ஏதோ அப்ட்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி இல்லாத சானுமதி. போட்டி வச்சா காளிதாசனோட விதூஷகன் கண்டிப்பா ஸ்ரீஹர்ஷனோட விதூஷகனை ஒழுங்கி சாப்பிடுவாங்க. அப்ப என்ன பிரமாதமா இருக்கும். அந்த விதூஷகன் வந்து ரொம்பவே ஒரு ஒரு கேரக்டரே பில்டப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுல. சானுமதி கரெக்ட் தானே? சானுமதி, அஹோ ஏஷா ராஜர்ஷேஹே நிபுணிதா நிபுணதா ஜானே சகி அக்ரதமே வர்த்ததே இதி. சோ அஹோ ராஜர்ஷேஹே நிபுணதா, அவனுடைய ஒரு தேர்ச்சி எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கில் இந்த ராஜாவுக்கு இருக்கு. சகி அக்ரதஹ மே மே அக்ரதஹ வர்த்ததே இதி, எனக்கு என்ன இதி அகம் ஜானே அப்படின்னு எனக்கு தெரியறது. ஐ திங்க் இவ என்னுடைய ஃப்ரெண்டுன்னா சகுந்தலா. சகுந்தலா என் கண் முன்னாடியே நிக்கிற மாதிரி இருக்கே ராஜா. ராஜா ஸ்லோகம், யத்யத் சாதுன சித்திரே ஸ்யாத் கிரியதே தத்தத் அன்யதா ததாபி தஸ்யாஹ லாவண்யம் ரேகையா கிஞ்சித் அன்விதம். ஒரு அதாவது இந்த மாடஸ்டிங்கிறது இருக்கு பாரு, ரொம்ப அழகா அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. எப்படின்னா, எத் எத் சித்ரே ந சாது, நான் வரையணும்னு ஆரம்பிக்கிறப்போ எதெல்லாம் வந்து படத்துல சரியா இல்லையோ, எத் எத் ந சாது எதெல்லாம் சரியா இல்லையோ அதெல்லாம் கொஞ்சம் அழிச்சு அழிச்சு திருப்பி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணேனோ இல்லையோ. ஸோ தத்தது அந்யதா கிரியதே, அதை வந்து டிஃப்ரெண்டா அப்படி கரெக்ட் பண்ணிட்டே வந்தேன். ஆனாலும் அவளுடைய அழகுங்கிறது எப்படி இருக்குன்னா, ததாபி தஸ்யாக லாவண்யம் ரேகையா கிஞ்சித்து அன்விதம், ஏதோ கொஞ்சோண்டு ஒரு ஒரு சூச்சகம் பண்ண மாதிரி இருக்கு அவளுடைய பியூட்டி, அவ்வளவுதான். அங்கங்க நானும் கரெக்ட் பண்ணி பண்ணி பார்த்தேன் சரியா வராத இடங்கள்லாம். அதனால அவளுடைய பியூட்டிங்கிறது இட் இஸ் ஒன்லி ஒரு ஒரு பார்ஷியல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி இருக்கு இந்த படம், அவ்வளவுதாங்கிறார். அவன் என்னடான அப்படியே மதுர அவஸ்தான பாவம் ஸ்கலதி இவ நிம்ன உன்னத தேசேஷுன்னு விதூஷகன் சொல்றான். அவளோ எனக்கு வந்து சானுமதி வந்து சகி அக்ரதகாமே வர்த்ததே இதிங்கிறா. ஆனா இவன் ராஜா எப்படி அதை வந்து சொல்லிக்கிறான், தன்னுடைய ஒரு ஆமா ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிப்பானா? இப்ப தீரோதாத்தனாச்சே, அந்த ஒரு தர்ப்பம் தெரியக்கூடாது இல்லையோ, கர்வம் இருக்கக்கூடாது இல்லையோ. அதனால அந்த ஒரு ஒரு மாடஸ்டோட மாடஸ்ட் இது சொல்றான், எத்யது சாது சித்ரே ந, எத்யது சித்ரே ந சாது, எதெல்லாம் படத்துல வந்து சாதுவா இல்லையோ அதெல்லாம் வந்து அந்யதா கிரியதே, வேறு விதமாக நான் செய்யணும்னு ட்ரை பண்ணேன், கரெக்ட் பண்ணேன். ஆனாலும் ததாபி தஸ்யாக லாவண்யம் ரேகையா ஒரு ஒரு கோடுனால அன்விதம் கிஞ்சிது அன்விதம், ஏதோ கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு ஐ ஹவ் ட்ரைட் டு டூ இட் அப்படிங்கிறான். அந்த தத்தத்து அந்யதா கிரியத்தைங்கிறச்ச, எத்தியத்து தத்தத்துன்னு சொல்றச்சே, எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் நான் அழிச்சு அழிச்சு திருப்பி திருப்பி அதை வந்து கரெக்ட் பண்ணேன்னு அர்த்தம். அந்த எத்தியத்து தத்தத்துன்னுட்டு அந்த வீப்ஸாக்கு அப்படி எடுத்துக்கணும், எவ்வளவு தூரம் அழகா பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அதை அழகா பண்ணணும்னு ட்ரை பண்ணேங்கிறார். ஒரு அவுட்லைன் மாத்திரம் வரைஞ்சேன், அந்த அவுட்லைன் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ மியர் ரெப்ரசன்டேஷன். எத்யத் சாது ந சித்ரே ஸ்யாத் கிரியதே தத்தத் அன்யதா ததாபி தஸ்யா லாவண்யம் ரேகையா கிஞ்சித் அன்விதம். சானுமதி சானுமதி, சத்ருஷம் ஏதத் பஷ்சாத்தாப குரோஹோ ஸ்னேஹஸ்ய அனவலேபஸ்ய ச. இது ரைட், திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட், இட் பிஃபிட்ஸ் ஹிஸ் இது ஸ்டேச்சர். என்ன சதிருஷம் ஏதது பஷ்சாத்தாப குரோஹோ, ரொம்ப அவனுக்கு ஸ்னேகசிய அவனுடைய ஸ்னேகம் இருக்கே, இந்த இந்த ஸ்லோகமானது இட் இஸ் எக்ஸாக்ட்லி ரிஃப்ளெக்டிங் ஹிஸ் அஃபெக்ஷன் ஸ்னேகசிய.
ஏன்னா அவனுடைய ஸ்நேகத்தினால் தானே அவன் வந்து சகுந்தலா அவ்வளவு பியூட்டிஃபுல்னு சொல்லி அதை திருப்பி திருப்பி அழகா வரையணும்னு சொல்லி அவன் வந்து இது பண்றான். ரெண்டு, அது அவனுடைய ஸ்நேகத்தை குறிக்கிறது. இன்னொன்று அனவலேபஸ்ய, அனவலேபக அவலேபகான கர்வம், கர்வம் இல்லாத தன்மையும் இது வந்து காமிக்கிறது. ஏன்னா ஏதோ கொஞ்சம் நான் அவளுடைய அழகை ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேங்கிறானோ இல்லையோ, அதில் வந்து கர்வம் இல்லாத தன்மையும் தெரியறது. அந்த ஸ்நேகம் எப்படி இருக்குன்னா, பஷ்சாத்தாப குரோஹோ, பஷ்சாத்தாபம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு, அது தெரியறது. அந்த ஸ்நேகம் அலாங் வித் தட் ரிக்ரெட் நன்னா தெரியறதுங்கிறார். சாமதி அழகா ஸ்லோகம் இது சொல்றா லைன். நிறைய கேரக்டர் அனாலிசிஸும் கொடுத்துருக்கார் போல் இருக்கு. விதூஷகா தர்க்கயாமி யா ஏஷா சிதில கேச இல்ல இல்ல இல்ல, வந்தன இன்னும் மேல உபாந்த போஹோ இதானீம் திஸ்ரஹா தத்ர பவத்யஹ. ஓ சாரி போஹோ இதானீம் திஸ்ரஹ தத்ர பவத்யஹ திருஷ்யந்தே சர்வாஸ்ச தர்சனீயாஹ கதமாத்ர தத்ர பவதி சகுந்தலா. இங்க மூணு பேர் நான் பாக்குறேன், மூணு பேரும் அழகா இருக்கா பாக்குறதுக்கு, இதுல எவ சகுந்தலா அப்படின்னு கேக்குறான் விதூஷகன். சோ போஹோ இதானிம் திஸ்ரஹா தத்ர பவத்யஹா திருஷ்யந்தே, மூணு பேர் தெரியறாளே, சர்வாஸ்ச தர்சனீயாஹா, மூணு பேரும் அழகா இருக்கா. அத்ர இவ அத்ரன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடுவுல, கன்யாசு கதமா எந்த ஒரு பெண் சகுந்தலா சானுமதி. சானுமதி அனபிஜ்ஞ கலு ஈதிருஷஸ்ய ரூபஸ்ய மோகதிருஷ்டிரயம் ஜனஹ. அயம் ஜனஹா மோகதிருஷ்டிஹி அயம் ஜனஹா, இந்த அயம் ஜனஹா அந்த விதூஷகன், விதூஷகனானவன் மோகதிருஷ்டிஹி, அவனுடைய கண் பார்வை மூடி இருக்கு, அவன் ஒழுங்கா சரியா பார்க்கவே தெரியல போல இருக்கு. ஏன்னா ஈத்ருஷஸ்ய ரூபஸ்ய அனபிஜ்ஞா கலு, இப்பேற்பட்ட ஒரு அழகுடன் ஒருத்திய வரைஞ்சிருக்கிறச்சே அவளை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியலையே அவனால. அனபிஜ்ஞா, ஹி இஸ் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பியூட்டி தட் இஸ் தேர் இன் சகுந்தலா, அதை வச்சுன்னு வரைஞ்சிருக்கான் வேற. அதனால கண்டிப்பா என்னுடைய கண் பார்வை வந்து மங்கி இருக்கு போல இருக்குங்கிற மோகதிருஷ்டி. விதூஷகா தர்க்கயாமி யா ஏஷா அல்ல சிதில. ராஜா, துவம் தாவது கதமாம் தர்க்கயசி, சரி நீ யாரு இவன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறார் ராஜா. அதுக்கப்புறம் அவன் தர்க்கயாமிங்கிறான், ஸ்வம் தாவத் கதமாம் தர்க்கயசி. நீ யாருன்னு நீ நினைக்கிற சொல்லு பாப்போம் அப்படின்னு. ஏன்னா கதமா அத்ர தத்ர பவதி சகுந்தலா, தர்க்கயாமின்னு விட்டு உடனே வராது, நீ யாருன்னு நினைக்கிறன்னு ராஜா தூண்டினதுக்கு அப்புறம் அவன் வந்து சொல்றான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு. தர்க்கயாமி யா ஏஷா சிதில கேச பந்தன உத்வாந்த குசுமேன கேசாந்தேன உத்பின்ன ஸ்வேத பிந்துனா வதனேன விசேஷத அபசிருதாபியாம் பாஹுபியாம் அவசேக ஸ்னிக்த தருண பல்லவசிய சூத பாதபஸ்ய பார்ஷ்வே ஈஷத் பரிஷ்ராந்தே ஈஷத் பரிஷ்ராந்தா இவ ஆலிகிதா சா சகுந்தலா இதரே சக்யம் இது. ஸோ அங்கே ஈஷத் பரிஷ்ராந்தா, கொஞ்சம் அப்படியே ஒரு சிரமத்தோடு இருக்கக்கூடியளாக வரைஞ்சிருக்கிறது ஆலிகிதா சா சகுந்தலா இதி மன்யே, அதாவது இதி தர்க்கயாமி இதரேச்ச சக்கியோ, மற்ற ரெண்டு பேரும் சகிகள். மூணு ஹேத்து சொல்றார், மூணு விஷயங்கள்னால இவ தான் சகுந்தலான்னு நான் வந்து நினைக்கிறேன். என்னத்தினால, யா ஏஷா இவள், சிதில கேச பந்தன உத்வாந்த குசுமேன கேசாந்தேன, அவளுடைய அந்த கேச தலை கூந்தல் இருக்கே அந்த கூந்தல் வந்து என்ன ஆயிடுதுன்னா சிதில கேச பந்தனம், அவளுடைய அந்த மேல கொண்ட மாதிரி போட்டுட்டு போல இருக்கும் அது சிதிலமா இருக்கு. அந்த சிதிலமா இருக்கிறச்சு அது வெலவெலத்து போய் கீழே விழறச்சே அதுலேயே சொருகியிருந்த புஷ்பம் வந்து வெளியில வருது. உத்வாந்த குசுமேன, அப்படி இருக்கக்கூடிய கூந்தலை கொண்ட காரணத்தினாலும் அது ஒரு ஹேத்து. ஏன்னா எல்லாம் திருத்தியா வந்து ஹேத்து திருத்தியா. ஸோ சிதில வெலவெலத்து போன கேச பந்த ஆர் முடிச்சுல இருந்து அவிழ்ந்த கேச பந்தன, அதனால் உத்வாந்த குசுமேன புஷ்பம் கீழே விழறா மாதிரி இருக்கும் கேசாந்தேன கூந்தலினாலும். ரெண்டாவது என்ன, ஸ்னிக்த தருண பல்லவ சாரி உத்பின்ன ஸ்வேத பிந்துனா வதனேன, அந்த முகத்துல வந்து உத்பின்ன வெளிவருகின்ற ஸ்வேத பிந்து வியர்வையின் திவிலைகளை கொண்ட வதனேன முகத்தினாலும். மூன்றாவது என்ன, அவளுடைய பாகு கைகள் எப்படி இருக்குன்னா விசேஷத அபஸ்ருதாபியாம் பாஹுபியாம்,
அபஸ்ருதாபியம்னு அப்படியே கொஞ்சம் இதுவா இருக்கு, ஒரு மாதிரி அப்படியே தொங்க போட்டுருக்கா அவளுடைய பாகு கைகளை, ரொம்ப சிரமத்தை காண்பிக்கிற மாதிரி இருக்கு அவளுடைய பாகு. விசேஷத்தாக அபஸ்ருதம்னு ஆனத்தம்னு வச்சுக்கோயே, ஒரு ஒரு கீழ் சருகின ஒரு கைகளை, தோள்பட்டைகளை உடைய தோள்பட்டைகள் காரணமாகவும், அவசேக ஸ்னிக்த தருண பல்லவசிய சூதபாதபஸ்ய பார்ஷ்வே, அவசேக ஜலம் விட்டதினால் ஸ்னிக்த தருண பல்லவசிய நல்ல ஒரு திக்க தருண இளம் தளிர்களை கொண்ட சூத பாதபசிய மாமரத்திற்கு பார்ஷ்வே பக்கத்தில் ஈஷத்து பரிஷ்ராந்தா. என்ன ஒரு விவிட்ட டிஸ்கிரைப் பண்றா, நமக்கே அங்க வந்து தோணும் அத்தனை ஒரு இமோஷன்ஸை காண்பிக்கிற மாதிரி அந்த ராஜா வரைஞ்சிருக்கான் அந்த பெயிண்டிங்கன்னா. என்ன ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கணும் அந்த ராஜா, இவ்வளவு ஒரு டீட்டெயில்டா வேற சொல்றான். அந்த தலையிலேருந்து அந்த முடிச்சு அவிழுற மாதிரி இருக்கு, அதனால புஷ்பம் கீழே விழற மாதிரி இருக்கு, முகத்துல வந்து வேர்வை துளிகளோட இருக்கு. விசேஷத்தக அபஸ்ருத பாகுபியம்னு அப்படியே தோள்பட்டு அப்படியே இறங்கினாப்புல ஒரு தோள்களை கொண்டு, எதனால பக்கத்துல ஒரு மாமரம் வேற வரைஞ்சிருக்கான். அந்த மாமரத்துல வந்து ஈரமா இருக்கணும், ஏன்னா ஜலம் விட்டுருக்காவா, அப்போதான் ஜலம் விட்டதுனால இவளுக்கு பரிசிரமம். ஸோ பரிசிராந்தா இவ ஆலிகிதா சகுந்தலா, மத்த ரெண்டு பேரும் ஜம்மன் இருப்பாளா இருக்கும். ஸோ அதனால இதரே சக்கியவ் இதி ராஜா நிபுணா பவான். இவ்வளவு தூரம் உனக்கு தெரியறதேங்கிறான் இல்ல. என்னுடைய பாவத்தினுடைய சின்னமும் இருக்கு, நீ அதை கவனிக்கலையாங்கிற ராஜாக்கு அவளை வந்து நீ பர்ஃபெக்டா டிஸ்கிரைப் பண்ண, சரி கரெக்டு தான். என்னுடைய பாவம், நான் மனசுல இதை வரையறைச்சே நான் எப்படி நினைச்சுட்டு இருந்தேன், என்ன நினைச்சுட்டு இருந்தேன், என்னுடைய ஒரு இமோஷன்ஸும் அதுல தெரியறது, அதை நீ பாரு அப்படிங்கிற அப்படின்னு எடுத்து காமிக்கிறார் ராஜா. இப்போ ஹிண்ணாங்குலி வினிவேஷோ ரேகா பிராந்தேஷு திருஷ்யதே மலினஹ அஸ்ருச கபோலபதிதம் திருஷ்யமிதம் வர்த்திகோச்வாசாத். அது ஸ்வின்னாங்குலி, ஸ்வின்னம்னா ஸ்வேதயுக்தம்னு அர்த்தம். கிண்ணங்கரிச்சே ரொம்ப துக்கிதம்னு அர்த்தம், இல்லை டயர்டுன்னு அர்த்தம். இங்கே வந்து அது கேன்வஸ் சொல்லியோ, அதனால கையில் ஸ்வெட்டோடு இருக்குது அது, அந்த அதனால அங்கே சைடில் பிடிச்சிண்டு பிடிச்சிண்டு அவர் பண்ணுறச்சே அங்கெல்லாம் வந்து ஸ்டெயின் ஆகிருக்கு, மலினமாக ஆயிருக்கு, அழுக்காக இருக்குது, நல்ல வெள்ளையாக இருக்கும் அந்த கேன்வஸ். இவர் வந்து கையை வச்சு 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 பெயிண்ட் பண்ணுறாரு வச்சுக்கோயே, அப்போ வந்து அந்த விரலினுடைய ஒரு ஸ்வேதம், ஸ்வின்ன அங்குலி வினிவேஷா, வியர்வையுடன் கூடின விரல்களை வைப்பதினால், வைப்பதன் அந்த வைத்தல் இருக்கே அது ரேகா பிராந்தேஷு அந்த பார்டர்ல எல்லாம் மலினகா திருஷ்யத்தை, அது அப்படியே அழுக்கா தெரியறது. ஓகே, பார்டர்ல ரேகா பிராந்தேஷு மலினகா ஸ்வின்ன அங்குலின் வினிவேஷகா திருஷ்யத்தை, அழுக்கான என் கைகளை வைத்த அந்த மார்க் சின்னம்ங்கிறது திருஷ்யத்தை தெரிகிறது. மேலும் அது வரையறச்சேயே நான் அழுதுன்றிருந்தேன், அதனால என்னுடைய கண்ணீர் வந்து அந்த கேன்வஸ்ல விழுந்திருக்கு. அது விழுந்திருக்கிறச்சு அந்த இடத்துல வந்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ அஸ்ரு கபோல பதிதம் அஸ்ரு இதம், என்னுடைய கன்னத்திலிருந்து விழுந்திருக்கிற அந்த அஸ்ரு இருக்கே அது போய் அவளுடைய இதுல விழுந்திருக்கு. இல்ல கபோல பதிதம்ங்கிறச்ச என் கன்னத்திலேருந்து விழுந்திருக்குங்கிறத சொல்றாரா, இல்ல அவளுடைய கன்னத்துல விழுந்திருக்குங்கிறத சொல்றாரான்னு தெரியல. இல்ல இந்த பதிதம் வந்து நான் நினைச்சேன் ரெண்டாவது விபக்தியோட தான் வரணும் அப்படின்னு, லைக் எதுல விழருதோ, நாட் எதுல இருந்து விழரு அப்படியா? இந்த சமாசத்துல சம்திங் ஏதோ ஞாபகம் மாதிரி ஏதோ ஞாபகம் இருக்கு, லைக் அந்த கூப்ப பதிதகன்னு சொல்லுவா, அதே விரக்ஷாத் பதிதகக்கு விரக்ஷ பதிதம்னு சொல்ல கூட. அப்போ கபோல பதி கபோலே பதிதம் தான். சமாசா அதீத
பதித கத அத்தியஸ்த பிராப்த ஆபன்ன. அதில் வந்து கூபம் பதிதகான்னு வருது, நரகம் பதிதகா, நரக பதிதகா, கிருஷ்ணம் ஷிரிதா, இது எல்லாமே த்விதியா ஓட சேரும். ஸோ அது வந்து கபோலம் பதிதகா, அதனால சித்திரே கபோலம் பதிதகான்னு தான் வரணும். ஸோ அவளுடைய என் கண்ணில் இருக்கக்கூடிய அஸ்ருவானது, கண்ணீரானது கபோல பதிதம், அவளுடைய கபோலத்தில் விழுந்திருக்கிறது. வர்த்திக உச்சுவாசாத்து திருஷ்யம், வர்த்திக உச்சுவாசாத்து அந்த இது இருக்கே பெயிண்ட் பண்ண நான் ட்ரை பண்ணியிருக்கேனோ இல்லையோ, அதில் வந்து அந்த அந்த வர இட் இல் பிளாட்டில் ஒரு ஜலம் வந்து விழுந்ததுன்னா அது பிளாட் ஆகி அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுமோ இல்லையோ, அதுதான் அந்த உச்சுவாசம்ங்கிறார். உச்சூனதா, அந்த பெயிண்ட் வந்து அந்த வர்த்திகாங்கிறது அந்த பெயிண்ட், அந்த பெயிண்ட் ஹேஸ் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பிகாஸ் ஆஃப் மை டியர்ஸ் ஃபாலிங் தேர். ஸோ அந்த கபோலத்தில் மாத்திரம் பார்த்தேன்னா அது ஒரு மாதிரி அது ஒரு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், அதுலேருந்தே உனக்கு தெரியலையா என்னுடைய பாவம் என்னன்னுட்டு. அதனால் அஸ்திமே பாவ சின்னம், என்னுடைய இமோஷனுடைய ஒரு சின்னம் அதில் இருக்குது. என்ன ரெண்டு விஷயம், ஒன்று ரேகா பிராந்தேஷு மலினகா, பார்டர் எல்லாம் வந்து அப்படியே அழுக்காக இருக்குது. ரெண்டாவது அவளுடைய கபோலத்தில் விழுந்திருக்கிற என்னுடைய கண்ணீர், அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, கொஞ்சம் பிளாட் ஆயிருக்கிற மாதிரி. ஸ்வின்ன அங்குலி வினிவேஷகா அத்தகா மலினம், அந்த பதார்த்த இது வேணா சொல்லிக்கலாம் அந்த இடத்துல. அனுமானம் தான் அது, ஏன்னா ஐ திங்க் இது மோர் ஆஃப் விபா, இதுதான்மா உனக்கு அந்த சாத்விக பாவம் தெரியறது. ஸ்வேதங்கிறது உனக்கு ஒன் ஆஃப் த சாத்விக பாவம் தானே இல்லையா, அந்த பாவத்தினுடைய ஒரு உதயம் தான் இங்க இருக்கே தவிர உனக்கு பாவோதயா இந்த ஸ்லோகத்துல. எனக்கு இது அனுமான அலங்காரம்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம், பாவோதயம்னு எடுத்துட்டுரும். ஓகே, அதனால சதுரிக்கே அர்த்தலிகிதம் ஏதது வினோதஸ்தானம் கச்ச வர்த்திகாம் தாவது ஆணைய. வர்த்திகாங்கிறது வந்து ஆக்சுவலி லேப விசேஷத்துக்கும் இருக்கு, தூரிகாக்கும் இருக்கு, ரெண்டுத்துக்குமே சொல்லலாம், பெயிண்ட்டுக்கும் வர்த்திகான்னு சொல்லலாம், அண்ட் அந்த ப்ரஷுக்கும் வந்து வர்த்திகான பேரு. ஸோ இவர் வந்து தூரிக்கையை கொண்டு வாங்குற ரெண்டாவதுல, ஆர் அந்த அந்த பெயிண்டிங் சப்ளைஸை மொத்தமா வந்து வர்த்திகான்னு சொல்லலாம். ஓகேயா, ஸோ சதுரிக்கே அர்த்தலிக்கிதம் ஏத்தது, இதை பாதியா முடிச்சு இன்னும் ஃபுல்லா முடிக்கல நான் இன்னும், அதனால ஏத்தது வினோதஸ்தானம், இந்த எனக்கு வந்து பொழுதுபோக்கா இருக்கக்கூடிய இந்த ஸ்தானமானது இந்த சித்திர பழக்கம்ங்கிறது அர்த்த லிக்கிதம் பாதி தான் முடிச்சிருக்கேன், அதனால வர்த்திகாம் தாவது ஆணைய என்னுடைய அந்த சப்ளைஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு